அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, இந்த நாள் என்ற இனிய நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. ஆறு ரெண்டு 2015 தை மாதம் 23 வெள்ளிக்கிழமை. துதிகை திதியானது காலை 8:53 வரை, பின்பு திருத்திகை. பூர நட்சத்திரமானது 24:18 வரை, பின்பு உத்தர நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்தயோகம். ராகுகாலமானது காலை 10:30 முதல் 12:00 வரை. யமகண்டமானது பிற்பகல் 3:00 முதல் 4:30 வரை. இன்றைய சுப ஓரகிரண பார்க்கின்ற பொழுது காலை 6:00 முதல் 8:00 வரை, பகல் 10:00 முதல் 10:30 வரை, மதியம் 1:00 முதல் 3:00 வரை, மாலை 5:00 முதல் 6:00 வரை, பின்பு இரவு 8:00 முதல் 10:00 வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, லாபஸ்தானத்தில் செவ்வாயும் பஞ்சமஸ்தானத்தில் சந்திரனும் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். எடுக்கும் முயற்சிகளில் அனுகூலங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும். நெருங்கியவர்களின் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபார ரீதியாக இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் கூட இருந்த இடம் தெரியாமல் மறையக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். சூரியனானவர் 10 இருப்பதால் எதிர்பாராத பதவி உயர்வுகள் கூட கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ரிஷப ராசி நேர்களே, 10 செவ்வாய் சஞ்சரிப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பு என்றாலும், 4 சந்திரன் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். இருப்பதை அனுபவிக்கிறதில் கூட தடங்கள் இடையூறுகள் ஏற்படலாம். பண வரவுகள் சிறப்பாக இருந்தாலும் தேவையில்லாத வீண் செலவுகள் உண்டாகும். சிலருக்கு தூர பயணங்கள் கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது, உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடுடன் இருப்பது மிக மிக நல்லது. மிதுன ராசினியர்களே, 2 குரு 3 சந்திரன் சஞ்சரிப்பதால் உங்களது பலமும் வலிமையும் கூடும். எதிர்பாராத வகையில் தன வரவுகள் ஏற்படுவதற்கான யோகங்கள் கூட இருக்கிறது. தொழில் ரீதியாக இருந்த மறைமுக எதிர்ப்புகள் இருந்த இடம் தெரியாமல் மறையும். சிலருக்கு வேலையாட்களால் இருந்த நெருக்கடிகள் கூட முழுமையாக விலகி லாபகரமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். நெருங்கியவர்களின் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். கடக ராசி நேர்களே, உங்கள் ராசிக்கு 2 சந்திரன் 7 சூரியன் சஞ்சரிப்பதால் உடன் இருப்பவர்களே உங்களுக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்துவார்கள். எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தாமதம் ஆவதற்கான சூழ்நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. எந்த செயல் செய்வதென்றாலும் சிந்தித்து நிதானித்து செயல்படுவது, முன்கோபத்தை குறைத்து கொண்டு எதிலும் சற்று கவனத்தோடு இருப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. 8 செவ்வாய் சஞ்சரிப்பதால் வண்டி வாகனங்கள் செல்கின்ற பொழுது சற்று கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. சிம்ம ராசினியர்களே, ஜென்ம ராசியில் சந்திரனும் 6 சூரியனும் சஞ்சரிப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பாகும். உங்களுடைய புகழ் பெருமை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவானது மிக சிறப்பாக இருக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கான யோகங்கள் கூட இருக்கிறது. தாராளமான தன வரவுகள் ஏற்பட்டு அதன் மூலமாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு அமைப்பும், சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு உன்னதமான நிலையும் இன்றைய நாளில் இருக்கிறது. கன்னிராசினியர்களே, 6 செவ்வாய் 11 குரு சஞ்சரிப்பதால் பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும். சந்திரனானவர் 12 இருப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சிலருக்கு தூர பயணங்கள் கூட ஏற்படும். முடிந்தவரை பேச்சில் சற்று நிதானத்தோடு இருப்பது, மற்றவரிடம் பேசுகின்ற போது கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தாமதமாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் எந்த செயல் செய்வதென்றாலும் நிதானமாக இருந்தால் எதையும் எதிர்கொள்ள முடியும்.